தூக்கம் வேற லெவலில் தூங்குறாப்புல தலைவன். ஏய் என்ன இவ்வளோ மைக் வந்துச்சு? ஏய் சீரியஸாக படம் சம தூக்கமாக இருக்குது. இப்போ கிரிஞ்சி மேக்ஸிமம் இப்போ படம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவு 1 மந்த்துக்கு செம்ம கண்டென்ட் இருக்குது, போய் பாருங்கள். மீம் கிரியேட்டர்ஸும் செம்ம பண்ணிருக்குது. ஐயோ இந்த படத்துக்காக 40 கதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒஸ்ட்டு வா, அதான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது? செம முக்கியம் இருக்குது. என்ன ப்ரோ காமெடியா? செம ஒஸ்ட், கிரிஞ்சி மேக்ஸிமம் ப்ரோ. அதெல்லாம் போய் பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் படம். இல்லை இல்லை, சத்தியமாக ஒருத்தர் கிடையாது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் கழுவி ஊற்றுவீங்க. ஆல்ரெடி செம்மையாக கழுவி ஊற்றிட்டுருக்கானுங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க. அது என் வாயால் எப்படி சொல்கிறது தலைவா? வடிவல் சொல்லுவாள்ல, என் வாயால் எப்படி சொல்லுவேன்? அதே மாதிரி தான் இருக்குது இந்த கதை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஒஸ்ட்டு சத்தியமாக இல்லை, அவன் ஆக்டிங்கிற பேரில் தலைவன் ஒன்று பண்ணுறான், வேற லெவலில் பண்ணுறான். 1 மாதத்துக்கு கண்டென்ட் இருக்குது, அது மட்டும் தெரியுது. தேங்க்யூ, நன்றி 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 நன்றி. நல்லாயிருக்கு, நல்லா காமெடி நல்லா இருக்குது, புகழ் காமெடி நல்லா இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப் மக்கியாக இருக்கும்னு நினச்சேன், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ட்ரூ லவ் மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் எதிர்பார்த்து வந்தோம், கடைசியில இது மாதிரி படத்தை பார்க்க வேண்டியதாக போச்சு. இதுலயும் தூங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும் சார், நம்மளை தப்பிச்சிருக்கலாம். இதுலயும் தூங்காம போயிட்டாரு அவரு, அது வேஸ்ட் சார். சூப்பராக இருக்குது. அஷ்வினோட டெபி மூவி மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக படம் செம்மா ப்ரோ. இல்லை ஒன்றும் புதுசாக இல்லை, ஒன்றும் புதுசாக இல்லை. அஸ்வின் ஆக்டிங் நல்லா இருந்தது, எனக்கு அஸ்வினை பிடிக்கும். பாட்டு பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது, புகழ் காமெடி சூப்பராக இருந்தது. நல்லா கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டு ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பட் தேஜு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வரணுன்றதுக்காகவே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தார். ப்ரோ ப்ரோ நான் தூங்கிட்டேன் ப்ரோ, எல்லாத்தையும் ஒரே பதில் தான் ப்ரோ சொல்கிறேன். பரவாயில்ல ப்ரோ, ஓகே படம் அவ்வளோதான், என்னது சொல்கிறது. அவர் 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னா அப்பல, நம்மளே தூங்கிட்டோம். அவர் தூங்குறதுல தப்பு இல்லை ப்ரோ. நான் பார்க்கவே இல்லை ப்ரோ படமே, தூங்கிட்டான் ப்ரோ இருந்தேன் ப்ரோ. நான் அதான் பார்க்கவே இல்லைங்கிறேன், பார்த்தா தானே தெரியும், தூங்கிட்டு தானே இருந்தேன் நான். நமக்கு இந்த மாதிரி தமிழ் படம்லாம் பிடிக்காதா? உனக்கு தான் கூட்டு வர்றானுங்க, கூட்டு வராதிங்கடா அழிவு படத்துக்கு போகலான்டா கேட்க மாட்டானுங்க ப்ரோ. காப்பாற்றுங்க ப்ரோ. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அந்த 40 பேர் வந்து இப்போ சிரிப்பாங்க ஆக்சுவலாக கேட்டால். அவங்களெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை எனக்கு ஒன்று வந்து, புகழ் வந்து நல்ல டைரக்டர் மாட்டோம், நல்லா பண்ணுவார்னு தோணுச்சு. பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாரு அஸ்வின். எங்களுக்கு மேபி இன்னும் அடுத்த படங்கள் நல்லா பண்ணலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, அது ஒன்று தான் படத்தில் பெரிய ப்ளஸ். மியூசிக் அண்ட் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு.